ஸோ இது வரைக்கும் என்னோட வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டைப் 5 பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் 4 டைப் போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். சரி, நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஷினை பாருங்கள். நீ பார்க்க போகிற மாடல், ஒரு வியாபாரி 15 நெல்லிக்கனிகளை ரூபாய் 10 வாங்கி 9 நெல்லிக்கனிகளை ரூபாய் 8 விற்றால் அவருக்கு கிடைக்கும் லாப அல்லது நட்ட சதவீதத்தை காண்க. இந்த கொஷனில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இத்தனை பொருளை இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குகிறேன், இத்தனை பொருளை இவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கிறேன், அப்படி விற்றா என்னோட லாப சதவீதம் என்ன, இல்லை நட்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. சொல்ல புரிஞ்சா? நான் இத்தனை பொருளை இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்குகிறேன், இத்தனை பொருளை இவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டு, எனக்கு லாப சதவீதம் என்ன, இல்லை நட்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இந்த டைப் 5 மொத்தம் 2 மாடல் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு மாடல். ஸோ இதை வந்து நார்மலாக 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அளவு எழுதிக்குங்க. அளவு அளவு விலை, என்றைக்குமே வாங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், என்றைக்குமே வாங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், விற்கிறத செகண்டாக அழிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு அளவு என்னது? ஃபஸ்ட்டு வாங்கிறதானே, எத்தனை பொருளை? 15 நெல்லிக்காவை. 15 நெல்லிக்காவை எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். 15 நெல்லிக்காவை 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க, 9 நெல்லிக்காவை 8 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அடுத்து விற்கிறது, 9 நெல்லிக்காவை எவ்வளோக்கு விற்றுருக்கான்? 8 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஸோ இப்படி எழுதிக்கணும். ஸோ எகெயின் சொல்கிறேன், 15 நெல்லிக்காவை 10 ரூபாய்க்கு வாங்கி 9 நெல்லிக்காவை 8 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஓகேவா? ஸோ விற்கிறத எடுத்து முன்னாடி எழுதிடுறாங்க. என்றைக்குமே வாங்குறது தான் ஃபஸ்ட்டாக எழுதணும், விற்கிறத செகண்டாக எழுதணும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளோ வரும்? 15 × 8 எவ்வளோ? 120. கரெக்டாக, 15 × 8 எவ்வளோ? 120. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்த விலை 15 × 8, இது என்ன 120. ஸோ இதை வித்த விலைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து வித்த விலை. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 120. ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 × 10 என்ன? 90. ஸோ இது என்னென்னா வாங்கிய விலை. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 9 × 10 எவ்வளோ? 90. ஸோ இதுலேருந்து நம்ம சொல்லிடலாம்ல, எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். எவ்வளோக்கு விற்றுருக்கான்? 120 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அப்போ இது நம்மளுக்கு என்ன வரும், லாப சதவீதம் வருமா? ஸோ 90 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஸோ அப்போ என்ன வரும், லாப சதவீதம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம்ல, அது வந்து வித்த விலை, செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இது செல்லிங் ப்ரைஸ். ஸோ செகண்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது நம்மளுக்கு என்னென்னா, காஸ்ட் ப்ரைஸ். இப்போ 90 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றுருக்கா, அப்போ நம்மளுக்கு லாபம் தானே. ஸோ லாப சதவீதத்துக்கு என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ? 90 ரூபாய்க்கு வாங்கி 120 ரூபாய்க்கு விற்றா 30 ரூபா. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 90 இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணால் 1 டைம், இங்கே 3 டைம்ஸ். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், 100/3 வருமா? 100/3 எப்படி எழுதலாம்? 33 1/3%. முக்கியமாக இங்கே எழுதிக்கிங்க, இது என்னது நம்மளுக்கு லாபம். ஓகேவா? நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம். நார்மலாக நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்செப்ட் வச்சே சால்வ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக என்ன சொல்லுவோம், ஒரு 4 பழத்தோட விலை. ஓகேவா? 4 பழத்தோட விலை 20 ரூபானா, 1 பழத்தோட விலை எவ்வளோவா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்,
நாலு பழத்தோட விலை எவ்வளோ? 20 ரூபானா ஒரு பழத்தோட விலை எவ்வளோவா இருக்கும்? 5 ரூபா. எப்படி நம்ம இந்த ஒரு பழத்தோட விலை சொல்கிறோம்? நாலு பழத்தோட விலை 20 ரூபா தானே, அப்போ ஒரு பழத்தோட விலை 5 ரூபான்னு எப்படி சொல்கிறோம்? 20 நாளால் வகுத்து உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? 5 கிடைக்குமா? 20 நாளால் வகுத்து 5. அப்போ இந்த 20ங்கிறது என்னது? விலை, கரெக்டாக. 4ங்கிறது என்னது? அளவு. அப்போ எவ்வளோ விலைக்கு எத்தனை பொருளை வாங்கியிருக்கோம் அப்புடின்னு போட்டால் உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? ஒரு பொருளோட விலை கிடைக்குதா? ஸோ ஒரு பொருளோட விலை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்? மொத்தமாக எவ்வளோ விலை, அதை எத்தனை பொருளை வாங்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே பாருங்கள் என்ன சொன்ன விலை, ஃபஸ்ட்டு வாங்கின விலையா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ விலை? 10 ரூபா. எத்தனை பொருளை வாங்கியிருக்கோம்? 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்போ கேன்சல் பண்ண உங்களுக்கு என்ன வரும்? 2/3 வரும். அப்போ என்னோடய வாங்கிய விலை எவ்வளோ? 2/3. அதுமாதிரி விற்ற விலை கண்டுபிடிக்கலாமா? எவ்வளோ ரூபா? 8 ரூபா. எத்தனை பொருள்? 9 பொருள். இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்னோடய வாங்கிய விலை என்ன? 2/3. விற்ற விலை என்ன? 8/9. ஸோ என்றைக்குமே கீழே வந்து டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே 9ன்றிருக்கா, இங்கேயும் 9ன்னு வச்சுக்கலாமா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? மேலிங் கிளியும் 3 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 6/9 வரும். அப்போ என்னோட வாங்கிய விலை 6/9, விற்ற விலை 8/9. அப்போ நல்லா பாருங்கள், 6 ரூபாய்க்கு வாங்கி 8 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், கரெக்டாக. அப்போ நம்ம என்னென்னு சொல்லலாம்? லாபம்னு சொல்லலாமா? ஸோ அதே மாதிரி தான், லாபத்துக்கு என்ன ஃபார்முலா? எகெயின் இந்த ஃபார்முலா. திரும்ப நீங்கள் இதில் போய் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ அப்போ இது நம்ம நார்மலாக இப்படி சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர ஆன்சர் நம்மளுக்கு எதில் வருது? ஃப்ராக்ஷனில் வருது. ஸோ இப்படி தான் நம்ம ஆக்சுவலாக சால்வ் பண்ணணும். இதில் நம்மளுக்கு என்ன? ஃப்ராக்ஷனில் வருது. ஸோ இப்படி சால்வ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த மெத்தடில் சால்வ் பண்ணால் ஃப்ராக்ஷன் வராது. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ வாங்க இன்னொரு சம் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட்டு எதை எழுதணும்? அளவு. அடுத்து எதை எழுதணும்? விலை. அதுவும் முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம எதை எழுதணும்? வாங்கினதை ஃபஸ்ட்டு எழுதணும், அடுத்தது விற்றதை எழுதணும். ஓகேவா? ஒரு நபர் 1 ஜோடி மாம்பழங்களை ₹20 வாங்கி 1 டசன் மாம்பழங்களை ₹100 விற்றார். அப்போ இங்கே நல்லா கவனிங்க, ஒரு நபர் 1 ஜோடி, 1 ஜோடி தானே? 1 ஜோடின்னா எத்தனை? 2. 1 ஜோடி மாம்பழம் எத்தனை மாம்பழம்? 2 மாம்பழம். எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு? 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு? 1 டசன் மாம்பழங்கள், 1 டசன்னா எவ்வளோ? 12. 1 டஜன் மாம்பழங்களை எவ்வளோ? 100 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னா, இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 200 கிடைக்கும். இது நம்மளுக்கு என்னது? செல்லிங் ப்ரைஸ். ஸோ விற்ற விலை. இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடக்க விலை கிடைக்குமா? ஸோ 12 × 20 எவ்வளோ வரும்? 240 வருமா? ஸோ இது உங்களுக்கு என்னது? அடக்க விலை. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க? 240 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. 240 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோக்கு விற்றுருக்கீங்க? 200 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க. அப்போ இது நம்மளுக்கு என்னது? நஷ்டம். ஸோ நஷ்ட சதவீதத்துக்கு என்ன ஃபார்முலா? நஷ்டம் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100. ஸோ எவ்வளோ நஷ்டம்? 200 ரூபாய்க்கு வாங்கி 240 ரூபாய்க்கு விற்றா நஷ்டம் எவ்வளோ? 40. பை அடக்க விலை எவ்வளோ? 240 இன்ட்டு என்ன வரும்? 100. ஸோ 40 கேன்சல் பண்ணால் 1 40 40, 6 40 240. ஸோ எகெயின் என்னது? 2 கேன்சல் பண்ணால் இங்கே 3, இங்கே என்ன வரும்? 50. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன வரும்? 50/3 சொல்லலாம். இல்லை என்ன சொல்லலாம்? இன்னும் டிவைட் பண்ணால் 16/3% என்ன வரும் நம்மளுக்கு? நஷ்டம். இப்போ நம்ம ஆன்சர் என்ன? 16/3% நஷ்டம். ஓகேவா? இது நம்ம பார்த்தது மாடல் 1. இதிலே நம்மளுக்கு மாடல் 2 பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த க்வெஸ்சன் பாருங்க, ஒரு வியாபாரி 10 ஆரஞ்சுகளை ₹20 வாங்கி எத்தனை ஆரஞ்சுகளை ₹90 விற்றால் 25% லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இப்போ இது மாதிரி க்வெஸ்சன் வருது. போன க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா, இத்தனை பழத்தை இவ்வளோக்கு வாங்கியிருக்கான், இத்தனை பழத்தை இவ்வளோக்கு விற்றுருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் பாருங்கள், இத்தனை பழத்தை இவ்வளோக்கு வாங்கியிருக்கான் அப்படின்னா, எத்தனை பழத்தை இவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் க்வெஸ்சன். இது நம்ம ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் வைஸ் சால்வ் பண்ணலாம். 10 பழத்தோட விலை 20 ரூபானா ஒரு பழத்தோட விலை எவ்வளோ?
2 ரூபாயா இருக்குமா? 10 ஆரஞ்சோட விலை எவ்வளோ? 20 ரூபானா? 1 ஆரஞ்சோட விலை எவ்வளோ? 2 ரூபாயா இருக்குமா? அப்போ அது என்னது? வாங்கின விலையா? ஏன்னா வாங்கின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அப்போ அது என்ன விலை? வாங்கின விலை. 10 ஆரஞ்சோட வாங்கின விலை 20 ரூபானா? 1 ஆரஞ்சோட வாங்கின விலை எவ்வளோப்பா? 2 ரூபா. அப்போ என்னோட அடக்க விலை எவ்வளோ? 2 ரூபா. எவ்வளோக்கு விற்கிறேன்? 25% லாபத்துக்கு விற்கிறேனா? அப்போ என்னோடய செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாமா? 25% லாபத்துக்கு விற்கிறேன். அப்போ 2 ரூபா இருக்குன்னா, நான் ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, 25% லாபம் எவ்வளோக்கு விற்றுருப்பேன்? 125 ரூபாய்க்கு விற்றுருப்பேன். புரியுதா? இதே லாஸ்ட்னா என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 25 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 4. இங்கே 25 கேன்சல் பண்ணால் 5. ஸோ இது இதையும் கேன்சல் பண்ணால் 2 வருமா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? 5/2 வரும். அப்போ என்னோடய அடக்க விலை எவ்வளோ? ஒரு பொருளோட வாங்கின விலை 2 ரூபா, ஒரு பொருளோட விற்ற விலை எவ்வளோ? 5/2, அதாவது 2 ரூபா 50 பைசா. ஓகேவா? அதே மாதிரி ஒரு பழத்தோட விலை 5/2, மொத்தமாக எவ்வளோ? 90 பழம் தானே. அப்போ நம்ம டிவைட் பண்ணிக்கலாமா? 90/5/2, இந்த 2 மேலே போயிடுமா? அப்போ 90×2/5 இருக்குமா? இது இதையும் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 18. ஸோ 18×2 எவ்வளோ? 36. அப்போ எத்தனை பழத்தை? 36 பழம். சொல்ல புரிஞ்சா? ஸோ இந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம், இன்னொரு மெத்தட்லையும். ஃபஸ்ட் இது எப்படி சால்வ் பண்ண பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு ஒரு பொருளோட அடக்க விலை, அப்புறம் அதை வச்சு ஒரு பொருளோட விற்ற விலை. அப்போ என்ன பண்ணுவோம்? எப்பொழுதும் போல் விலை பை இது மொத்த விலை டிவைடட் பை இது என்னது? ஒரு பொருளோட விலை. போட்டவங்களுக்கு என்ன கிடச்சிரும்? எத்தனை பொருள்னு கிடச்சிரும். சொல்ல புரிஞ்சா? நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஃபார்முலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா சொன்னல, அது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு வித்த விலை, டோட்டலாக இருக்கிறவங்களுக்கு என்னது? வித்த விலை. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு இங்கே என்னென்னா வாங்குகிற குவான்டிட்டி, கியூங்கிறது அளவு, வாங்கின அளவு, எஸ்பிங்கிறது மொத்தமாக வித்த விலை, கியூங்கிறது வாங்கின அளவு, இன்ட்டு 100 டிவைடட் பை, ஓகேவா, காஸ்ட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ்னால் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கான், இன்ட்டு 100 ± x%. இந்த எக்ஸுங்கிறது என்னென்னா லாபம் அல்லது நட்ட சதவீதம். லாபம்னா ப்ளஸ் பண்ணிக்கணும், நஷ்டம்னா என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ போடுங்க, செல்லிங் ப்ரைஸ்னால் வித்த விலையா? வித்த விலை எவ்வளோ? 90 ரூபா. இன்ட்டு குவான்டிட்டி என்னென்னு சொன்னேன், வாங்கின அளவு, எத்தனை பழம்? 10 பழம். இன்ட்டு 100 டிவைடட் பை சிபின்னா வாங்கினது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கான்? 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். இன்ட்டு இங்கே லாபமாக நஷ்டமா? 25% லாபம். லாபம்னா என்ன பண்ண சொன்னேன்? ப்ளஸ். அப்போ 100 + 25, 100 + என்ன வரும்? 25. நஷ்டம்னா மைனஸ் போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த 0, இந்த 0 கேன்சலா? ஸோ இது இதையும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 5 வருமா? ஸோ எகைன் பாருங்கள், மேலே என்ன இருக்குது? 9×5×100. 100 + 25 என்ன வரும்? 125 வருமா? ஓகேவா? ஸோ இப்போ 25 கேன்சல் பண்ணால் இங்கே உங்களுக்கு என்ன வரும்? 4 தடவை. இங்கே 25 கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 5 தடவை. ஸோ இந்த 5 கேன்சல் ஆயிரும். 9×4 எவ்வளோ? 36 பழம். ஸோ மொத்தமாக எத்தனை பழம் வாங்கியிருக்கான்? விற்றுருக்கான், 36 பழத்தை விற்றுருக்கான். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு மாடல் பார்க்கலாம். ஸோ சாரி, இதே மாதிரி இன்னொரு கொஷின் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள், ஒரு நபர் 8 பென்சில்களை ₹30 வாங்கி எத்தனை பென்சில்களை ₹108 விற்றால் 10% நட்டம் கிடைக்கும்? சொல்ல புரிஞ்சா? ஒரு நபர் 8 பென்சில்களை ₹30 வாங்கி எத்தனை பென்சில்களை ₹108 விற்றால் 10% நட்டம் கிடைக்கும்? இது நம்ம இந்த ஷார்ட்கட்டு யூஸ் பண்ணிக்கலாம், வேற என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? அந்த ஃபார்முலா, அந்த நம்ம கான்செப்ட் வைஸும் சால்வ் பண்ணலாம். கான்செப்ட் வைஸ் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ராக்ஷன் மாதிரி போகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஷார்ட்கட் ஃபார்முலா சொன்னோம்? செல்லிங் ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி இன்ட்டு 100/ காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 ± x%.
செல்லிங் பிரைஸ்னா வித்த விலையா? வித்த விலை எவ்வளோ? 108 ரூபாய்க்கு விற்றுருக்கான். கியூனா வாங்கின அளவு எத்தனை வாங்கியிருக்கான்னு, எத்தனை வாங்கியிருக்கான்? 8 பென்சிலை வாங்கியிருக்கான் இன்ட்டு 100 டிவைடட் பை சிபின்னா அடக்க விலையா? அடக்க விலை எவ்வளோ? ஃபஸ்ட் எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்? 30 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான் இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ், லாபமாக நஷ்டமா? நஷ்டம். எவ்வளோ நஷ்டம்? 10%. அப்போ இங்கே என்ன பண்ணுங்க, மைனஸா? 100 - 10 கரெக்டாக 100 நஷ்டமுறால மைனஸு எவ்வளோ? 10. ஸோ அப்போ அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இந்த 0 இந்த 0 கேன்சலா, ஓகேவா? ஸோ 3 கேன்சல் பண்ணால் இங்கே என்ன வரும்? 3 - 9 = 18 எத்தனை 3 இருக்குது? 6 இருக்கா? ஸோ இப்போ மேலே என்ன இருக்குது? 36 × 8 × 10 இருக்குது. கீழே 100 பத்து பண்ணால் எவ்வளோ வரும்? 90 வந்துருமா? ஸோ 0 கேன்சல், 9 - 9 = 4 - 9 = 36 கரெக்டாக? ஸோ அப்போ 4 - 8 எவ்வளோ வரும்? 32 வரும். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன? எத்தனை பென்சிலை வாங்கியிருக்கான்? 32 பென்சிலை வாங்கியிருக்கான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த சம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த 3 க்வெஸ்சன் உங்கள் எக்ஸசைஸ்க்காக கொடுத்துருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ணி உங்கள் ஆன்சரை என்ன பண்ணுங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் 3 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ நானும் ஆன்சர் என்ன பண்ணுறேன்னா பின் பண்ணுறேன். ஸோ உங்கள் வெரிஃபிகேஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் இதுக்கு முன்னாடி நாங்கள் போஸ்ட் பண்ண வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.